Hello, welcome back to my channel. In this video, I'll show you how to beautiful sleeves. So, in this video, I'll show you the blouse how to finish the video. So, if you miss this video, please subscribe, like, and click the bell icon. So, now, in the first sleeves, we'll fold the sleeve. Sleeve oda length vandu pathina correct elbow varaikum namba sleeve namba kaiye madakrom pathingala correct evlo dooram varudho avlo dooram na edukuren so adhu da length of the sleeve ah na mark pannirren okay so in the sleeves neenga vandu measurement eduthu dhaan cut pannonu avasiyam illa normally neenga eppadi sleeve panvingalo adhe maadhiri or allo blouse vechi kuda neenga indha sleeves vandu normally first ready pannikalam okay So, this average is the sleeves. Now, in the sleeves, every puff sleeve is cut. So, in the male, we have a 3.5 inch mark. So, male 3.5 or 3 inch. The sleeve is a 4 inch mark. So, in the male line, in the 4 inch line, we join the curve. So, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பஃப் ஸ்லீவ் வேணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மேல இருக்க அந்த லைனை நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம் ஓகே சோ கீழ இருந்து ஒரு 4.5 இன்ச் வரைக்கும் அது கனெக்ட் ஆகற மாதிரி பார்த்து இப்போ நம்ம இந்த ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிரலாம் ரொம்ப அழகா ரொம்ப இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்லீவ்ஸ் இது கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இப்போ நான் இது கூட போடுற ப்лауஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு neck வெச்ச back open blouse நிறைய பேர் கேட்ட ப்лауஸ் இது சோ இந்த வீடியோ வந்து அடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சோ அதனால மறக்காம வந்து செக் பண்ணுங்க சோ எப்பவும் போல நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கு கொடுக்கற உள்குழி கொஞ்சம் கொடுத்து கட் பண்ணி எடுத்துறலாம் ஓகே சோ கரெக்ட்டா 4 இன்ச் எங்க விட்டுருக்கீங்களோ அங்க ஒரு நாட்ச் பண்ணிடுங்க So, இந்த brocade fabric ஒரு நாலா மடிச்சு போட்டு இப்போ நான் இந்த ஸ்லீவ்ஸ் இதுக்கு மேல வைக்கிறேன் சோ எனக்கு லெந்த் கொஞ்சம் கம்மியா இருக்குிறதுனால கீழ கொஞ்சம் விட்டுட்டு வெட்றேன் நான் வந்து கீழ வந்து கொஞ்சமா ஒட்டு போட்டுக்கலாம்னு சோ brocadeல நார்மலா ஒட்டு போட்டா பெருசா தெரியாது because அது நல்ல ஸ்டிஃப்பான fabricனால நம்ம போடுற ஒட்டு வந்து பெருசா வந்து விசிபிளா தெரியாது சோ நம்மளால வந்து மேல ஒட்டு போட முடியாது அதனால கீழ பக்கத்துல ஒட்டு போடுற மாதிரி நம்ம finish பண்ணிக்கிறேன் So, now we will join the So, now the lining is main fabric. We will put the chin and the bottom. So, now the lining is the main fabric. This is the first number. So, the lining is main fabric. Join So, here is the main fabric. Pin it. அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரெச் போட்டுக்கலாம் சோ ஸ்ட்ரெச் பண்ண பிறகு இத சுத்தி இருக்க ஃபேப்ரிக்ஸ நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் அதே மாதிரி சென்டர் நாட்ச் பண்ணிடுங்க So once when the complete ready ஆன பிறகு நம்ம 4.5 இன்ச்ல இருந்து ஒரு நாட்ச் கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா அதுக்கு மேல மெஷின்ல வந்து பெரிய தையல் வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம் So once வந்து பெரிய தையல் வச்சு தச்ச பிறகு ஒரு சைடுல இருந்து அந்த சென்டர்ல நடுவுல ஒரு நாட்ச் அடிச்சோம் இல்லையா அது வரைக்கும் இப்போ இந்த நூலை வந்து just இழுக்குறோம் Sleeve ஓட நடு வரைக்கும் first வந்து இத வந்து pull பண்றோம் அதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் sleeveல இருந்து இன்னொரு 4 இன்ச்ல இருந்து திரும்பி மேல போறோம் ரெண்டு பக்கம் தனி தனியா நீங்க வந்து இந்த மாதிரி gather பண்றோம் அட்ட ஸ்ட்ரெச் gather பண்ண கூடாது ஓகே சோ once வந்து gather பண்ணி முடிச்ச பிறகு sleeve ஓட சென்டர் பாயிண்டும் இதோட சென்டர் பாயிண்ட் 1 வர மாதிரி வெச்சு நம்ம நார்மலா எப்படி நம்ம ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்றோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம் சோ இந்த கேதரிங் கொஞ்சம் அழகா ஈவன் அவுட் பண்ண மாதிரி வைக்கும் போது தான் இது பார்க்க அழகா இருக்கும் ஓகே
ஸோ கீழேருந்து சென்டர் போகிறீங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட் பாடியிலேருந்து சென்டர். ஸோ ரெண்டு ஸ்லீவ், ஒரு ஸ்லீவை வந்து ரெண்டு பக்கமாக சேர்த்து நம்ம சுருக்கி, இப்போ நார்மலாக ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போது நார்மலாக வந்து எப்படி நம்ம ஸ்லீவ்ஸை தைச்சு முடிப்போமோ அந்த மாதிரி முடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ட்ரெண்டி, இப்போது ட்ரெண்டில் இருக்க ஒரு பஃப் ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் பஃப் பக்கம் தைக்கும்போது கொஞ்சம் அலைன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்லீவ்ஸை வந்து ஜாயின் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இது உள்பக்கம், வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக அது ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக, ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதுதான் நீங்கள் பார்க்க போகிற அடுத்த பிளவுஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான, நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப க்ளோஸ் நெக் பிளவுஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சீ நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.